எதிர்கால தொழில்நுட்ப புரட்சியை எதிர்கொண்டு நாம் எவ்வாறு வாழ்வது என்பது குறித்து திட்டமிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இந்திய மொபைல் கூட்டமைப்பின் மூன்று நாள் மாநாட்டை பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் சிறந்த சுகாதாரம் கல்வி தகவல் விவசாயிகளுக்கான வாய்ப்புகள் சிறு வணிகர்களுக்கான சிறந்த சந்தை வாய்ப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் மொபைல் தொழில்நுட்பம் மூலம் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பில்லியன் டாலர் அளவிலான பயன்களை அளிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் நோய் தொற்று பாதிப்பு காலத்தில் மொபைல் தொழில்நுட்பம் மூலம் சாதாரண மக்களுக்கு விரைவாக உதவி செய்ய முடிந்ததாக கூறினார் That a son connected with his mother in a different city, a student learned from his teacher without being in the classroom, a patient consulted his doctor from his home, a trader connected with the consumer from a different geography. It is due to your efforts that, as the government, we are also working to unlock. இதர சேவை அளிப்பவர்களுக்கான புதிய நெறிமுறைகள் இந்திய தகவல் தொழில்நுட்ப சேவையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று தெரிவித்தார் அதன் பயன்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் என்று பிரதமர் கூறினார் மொபைல் தொழில்நுட்பம் மூலம் பில்லியன் அளவிற்கு ரொக்க பரிவர்த்தனை நடைபெறுகிறது என்றும் இதனால் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மொபைல் உற்பத்தியில் நாம் பெரும் வெற்றியடைந்துள்ளதாக கூறிய பிரதமர் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வடிவமைப்பு உற்பத்தி ஆகியவற்றில் சர்வதேச கேந்திரமாக இந்தியா திகழும் வகையில் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் where mobile apps which are a few are old, are surpassing the value of companies, which are present since decades. This is a good sign for India and our young innovators too. மின்னணு கழிவுகளை சிறந்த முறையில் கையாளுவது குறித்து தொழில் நிறுவனங்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அதனை பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் தொழில்நுட்ப செயல்பாட்டிற்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் குறித்த நேரத்தில் மக்களுக்கு ஐந்தாம் அலைக்கற்றை சேவையை வழங்கும் வகையில் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டுமென்று வலியுறுத்தினார்